இந்த துர்வாசர் காமாட்சி பேர்ல ஒரு மங்களத்தை செஞ்சிருக்கார். அந்த மங்களத்தை தான் நித்தியமே அர்த்தஜாம சமயத்துல பங்கார காமாட்சி அம்மன் கோவில்ல நித்தியமே ஸ்துதிக்கிறோம். மங்களம் ஜெகதம்பாயே மங்களாலய கீர்த்தையே. ஜெகதம்பாயை மங்களம், அம்மா உனக்கு மங்களம். மங்களாலய கீர்த்தையே ஸ்ருங்கார ரச பூர்ணாயை ஸ்ரீதேவியை ஜெய மங்களம். மங்களம் ஜெகதம்பாயை மங்களாலய கீர்த்தையே. அணிமாதி மகாசித்தி யோகினி சவிதாங்கை மணித்வீபாதி வாசின்யை மகாதேவியை சுமங்களம். மங்களம் ஜெகதம்பாயை மங்களாலய பிந்து பீட நிவாசின்யை பிரம்மானந்தாத்மசக்தயே மந்தார வாடிகா மத்ய மந்திராயை சுமங்களம். தயேச்சா காந்தி நித்ராதி லஜ்ஜாதி ஸ்வாத்மபூதயே மாகேஸ்வர்யை மகாகாதேவியை சர்வஜ்ஞாயை சுமங்களம். ஸ்ரீசக்ர மத்யஸ்த திவ்ய மங்களமூர்த்தயே கேசராதி சமஸ்தாத்ம சம்விதே ஜய மங்களம். சோமபானு ஹயக்ரீவ மகேஷஸ்வானுபூதயே காம கும்போத்பவமனு பாசிதாயை சுமங்களம். முனி புங்கவ நந்தீஷ சுரேஷ பரிபாவிதே தனேஷ வாசவனுதே ஸ்ரீவித்யே ஜய மங்களம். மங்களம் லலிதே மாதா மங்களம் சர்வமங்களே மங்களம் தே பராசக்தே மங்களம் திரிபுராம்பிகே. ஸ்ரீதேவி மங்களம் யஸ்து பட்டேன்நித்யமனன்யதீஹி தஸ்ய சர்வம் பவேத் சத்யம் மங்களானாம் ச மங்களம். கௌதமான்வய சம்பூத காமாக்ஷ்யாராதகேன வை க்ரோத பட்டாரகானந்தநாதேன ரசிதா ஸ்துதி. இந்த மங்களத்தை சொன்ன துர்வாச மகர்ஷி குரோதபட்டர் அப்படின்னா துர்வாச மகர்ஷி. இந்த துர்வாச மகர்ஷி தானே அத்தனை சிஷ்யாலோடையும் சேர்ந்து இப்படி அம்பாளுக்கு உபாசனை பண்ணி இந்த உபாசனை விதியையும் ஏற்படுத்தி சிஷ்யர்கள் சிஷ்யகுலத்தையும் அங்கே ஸ்தாபிச்சு பண்ணியிருக்கார். அவர் சொல்றார் இந்த மங்களத்தினுடைய முடிவில், ஸ்ரீதேவி மங்களம் யஸ்து பட்டேன் நித்யம் அனன்யதீஹி, மற்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் சாட்சாத் ஏகாகிர சித்தத்தோட யார் படிக்கிறார்களோ தஸ்ய சர்வம் பவேத் சத்தியம் அப்படிங்கிறார். சத்தியம் 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 புனசத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சத்தியம் அப்படிங்கிறார். தஸ்ய சர்வம் பவேத் சத்தியம், அவர்களுடைய இஷ்டாபூர்த்தங்கள்லாம் பூர்த்தியாகி அவர்களுடைய மனோரதங்கள்லாம் பூர்த்தியாகி அப்பேற்பட்ட க்ஷேம லாபங்கள் உண்டாகும் அப்படிங்கிறார். தஸ்ய சர்வம் பவேத் சத்யம் மங்களானாம் ச மங்களம். கௌதமான்வய சம்பூத காமாட்சி ஆராதகேன வை. இந்த துர்வாசர் என்ன சொல்றார்? காமாட்சி ஆராதகன், நான் காமாட்சியை பூஜை பண்ணக்கூடிய காமாட்சியினுடைய சேவகன். காமாட்சி ஆராதகேன வை குரோத பட்டாரகானந்தநாதேன அப்படிங்கிற இந்த முத்திரையா சொல்ற குரோத பட்டாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த துர்வாச மகர்ஷியினால ஏற்படுத்தப்பட்ட இந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணக்கூடியவர்களுக்கு சர்வ மங்களமும் உண்டாகும் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணி பூர்த்தி பண்ணுறார் இந்த மங்கள ஸ்லோகத்தை.